40 நிமிஷத்துல நவ கொழுக்கட்டைகளை செஞ்சு வர்ற பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாரையே பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்க போறோம். அப்படி ஒரு அசத்தலான கொழுக்கட்டை செய்யற வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஸ்லோகம் பாடிட்டு வந்துடலாம். 9 கோள்களும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். 9 கொழுக்கட்டை ஒன்றாய் உண்ண என் வீட்டிற்கு வர வேண்டும். நவ கொழுக்கட்டை உண்டிடவே நாளும் அருளும் தர வேண்டும். உலகம் அருளை பெற வேண்டும். பாட்டெல்லாம் பாட தெரியாதுங்க. சத்தியமா சாங்கு சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சதோ இல்லையோ, பிள்ளையார் அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபியில இன்னைக்கு 10 வெரைட்டி செய்ய போறோம். என்னடா நவ கொழுக்கட்டை 40 நிமிஷம் டைட்டில் போட்டு 10 கொழுக்கட்டையான்னு கேட்காதீங்க. சமைச்சது என்னமோ 10 வகையான கொழுக்கட்டை, ஆனா சாமிக்காக நான் எடுத்து வச்சது 9 கொழுக்கட்டை தான். அந்த ஒரு முக்கியமான கொழுக்கட்டை, ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை நான் சாமிக்காக கொடுக்கல, என் குழந்தைக்காக எடுத்து வச்சிட்டேன். அதை சாமிக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்றது எனக்கே தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு அதை பத்தின டீடைல் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றதும் இந்த வீடியோல இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடையில் வாங்கின சாதாரண அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண அரிசி மாவு 1/2 கிலோ. இதை வந்து சுடு தண்ணியை ஒரு 100 கிராம் அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த மாவில் ஊற்றிருக்கேன். அந்த சூட்டுக்கே அந்த மாவு கொஞ்சம் வெந்துடும், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 150 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மண்டவளோ நாட்டு சர்க்கரை எதுவானாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு லேசாக அதை நம்ம கரைச்சிக்கலாம். இதை கரைச்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பூர்ணம் செய்கிறதுக்கான பக்குவத்துக்கு கொண்டுறணும். அதனால் இதை நல்லா வந்துட்டு கரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு சுத்தமாக வடிகட்டிடுங்க. இல்லை சின்ன சின்ன தூசு தும்பு அதெல்லாம் இருக்கும், அதனால் சுத்தமாக வடிகட்டின பிறகு இதை நம்ம பூரணம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே கடாயிலே 1/2 மூடி தேங்காவை துருவி நம்ம தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டு வறுத்துக்கலாம். நிறைய பாத்திரங்கள் நான் யூஸ் பண்ண போறதில்ல, ஏன்னா பூஜை நாளில் பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இதில் பாத்திரமும் நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கில் பாத்திரம் கழுவுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும். முடிஞ்ச அளவு பாத்திரங்கள்லாம் ஷார்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சு முடிக்க பார்க்கலாம். இப்போ வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய பாகை இந்த வறுத்த தேங்காயில் ஊற்றப்படும். ஏன் தேங்காவை வறுக்கிறோம்னா, நம்ம காலையில் இதை செய்வோம் சாமி கும்பிட்டு, அந்த கொழுக்கட்டையை நாள் ஃபுல்லாக 2 எடுத்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, கெட்டு போகாம இருக்கணும். தேங்காவை நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல் பூரணமா நான் எள்ளு பூரணம் ரெடி பண்ண போறேன். ஸோ இந்த எள்ளு பூரணத்துக்காக 1 ஸ்பூன் எள்ளு நல்லா வறுத்துக்கலாம். படபடன்னு வெடிச்சு வர டயத்துல இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சர் ஜார்ல அரைச்சுக்கிறேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, எள்ளு வந்து எண்ணெய் தன்மை உள்ள ஒரு பொருள், அதனால ரொம்ப பிசு பிசுன்னு எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கொரகொரப்பா அரைச்சாலே போதும். சக்கரப்பாகு வடிகட்டின கிண்ணத்திலே கொட்டிக்கலாம், ஏன்னா இது கூட நம்ம இப்போ பூரணத்தை சேர்த்து போட்டு கிண்ட போகிறோம். அடுத்த பூரணமாக பொட்டுக்கடலை ஏலக்காவும் போட்டு அருமையான பருப்பு பூரணம் செய்ய போகிறோம். இந்த பருப்பு பூரணம் கடலைப்பருப்பை ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு பூரண மோதகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது விநாயகர் சதுர்த்திக்கு தான் சிறப்பாக எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம் உண்டு. நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை அப்போ நான் வீடியோவை போடுறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பூரணத்தை இன்னொரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இது பிடி கொழுக்கட்டைக்காக. இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து பூரணம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ எள்ளு, பொட்டுக்கடலை, பிடி கொழுக்கட்டை மூணையும் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பூரணம் போட்டாச்சு. பிடி கொழுக்கட்டைக்கு தேங்காய் சில்லும் பொரிகடலையும் சேர்த்து போட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் சில்லும் பொட்டுக்கடலையும் அங்கங்கே கடிபடும். அடுத்ததா எள்ளு கூட இந்த தேங்காய் பூரணத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு எள்ளு பூரணம் தயார். பொரிகடலை மாவோடையும் இந்த தேங்காய் பூரணத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு பொரிகடலைக்கான ஒரு சூப்பரான பருப்பு பூரணமும் இப்போ தயார். இப்போ அடுத்ததா நம்ம பிடி கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூனில் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அங்கங்கே கடிபடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு பிடியாக பிடிச்சு வைக்கிறேன். மொத்தம் இந்த 2 ஸ்பூன் மாவுக்கு 4 கொழுக்கட்டை தாராளமாக வரும். பிடிச்சா பிள்ளையார்ன்ற மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த பிடி கொழுக்கட்டை தான் எங்கள் ஊர் பக்கம் ரொம்பவே ஃபேமஸ். நான் முதல்ல செய்யக்கூடிய கொழுக்கட்டையும் இந்த பிள்ளையாருக்கான பிடி கொழுக்கட்டை தான். இந்த பிடி கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக பொட்டுக்கல்ல தேங்காய்லாம் வந்து வாயில் மாட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, பால்கோவா கொழுக்கட்டை, அது கூட சாக்லேட் கொழுக்கட்டை. இப்போ நம்ம இன்னொரு ஒரு பூரண கொழுக்கட்டையில் நம்ம நட்ஸ் வச்ச ஒரு நட்ஸ் கொழுக்கட்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூரணத்தோட கொஞ்சம் கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அத்திப்பழம் பேச்சம்பழம் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டையாகவும் இது செய்யலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிற மோல்டெல்லாம் காட்டுறேன். இதோட காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய், 5 ரூபாய், 10
₹10 அந்த மாதிரி தான். இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹8. இது எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ₹200-₹300 சொல்லுவாங்க. அந்தளவுக்குலாம் இது ஒர்த்து கிடையாது. பிளாட்ஃபார்மில் அல்லது எது எடுத்தாலும் ₹10 கடையில் அல்லது டி நகர்லேயே கூட உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ரொம்ப வந்துட்டு கம்மியான ப்ரைஸ் தான். நம்ம வருஷத்துக்கு ஒருக்க தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஹை காஸ்ட்டில் நம்ம வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பொருள் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நமக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எங்ககிட்ட இந்த அச்செல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவர் அல்லது வாழை இலை இருந்தால் அதில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். வாழை இலையும் கவரும் கூட இல்லைங்க, எங்களுக்கு இன்றைக்கி கொழுக்கட்டை செய்யணும், சாமி கும்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்கிறதுனா கையிலே நம்ம சொப்பு செஞ்சு கொழுக்கட்டையும் செய்யலாம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மோதக மோல்டை எடுத்துக்கலாம். ஒரு ஒரு மோல்டுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. ஸோ இப்போ நம்ம மோதக மோல்டை எடுத்துகிட்டு அதில் வந்து சாக்லேட்டை நம்ம லோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம செய்யக்கூடிய நவ கொழுக்கட்டைகளில் 10வது ரெசிபியாக இருக்கிறது இந்த சாக்லேட் கொழுக்கட்டை தான். என்னுடைய குழந்தைக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஃபேவரட்டு. அதனால நான் கொழுக்கட்டை எப்பெல்லாம் செய்கிறனோ அப்போ இதையும் செய்வேன். ஸோ ஆனால் சாமிக்கு இதை வச்சு படைக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் சாமிக்கு எப்பவுமே பருப்பு வச்சு செய்யக்கூடிய பருப்பு மோதகம் பிடி கொழுக்கட்டை இதுதான் செய்வோம். அதனால இந்த கொழுக்கட்டை நம்ம ட்ரெண்டியாக இப்போ லேட்டஸ்ட்டாக செஞ்சால் கூட நம்ம எப்பவுமே பாரம்பரியமாக செஞ்சு கும்பிட்ற வகைகளை மட்டும்தான் வச்சு கும்பிடணும்னு சொல்லி நான் இந்த 10வது கொழுக்கட்டையான சாக்லேட் கொழுக்கட்டையை இன்னைக்கு நான் சேர்த்துக்கல. அதனால தான் மொத்தமாக 10 கொழுக்கட்டைகள் நம்ம வகை வகையாக செஞ்சாலும் நவ கொழுக்கட்டைகளை மட்டும்தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து எள்ளு பூரணம் வச்சு செய்யலாம். இந்த கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வரும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லா ஜூஸியாக மெல்ட் ஆகிட்டு நமக்கு பூரணம் நல்லாவே ஒரு மாதிரி ஜெல்லாக செமையாக கொழுக்கட்டையோட மெர்ஜாக இருக்கும். இப்போ கையிலேயே இந்த மாதிரி மெதுவாக சொப்பு மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து மெல்லிசாக இருக்கணும், நடுவில் கொஞ்சம் தின்னமாக இருக்கணும். அப்போ நம்ம மடித்து விட்டு இந்த மாதிரி மோல்டாக சுற்றிடலாம். இப்படியே உருட்டியும் வச்சிடலாம். இந்த மாதிரியும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கலாம். இதை நான் உங்களுக்கு மோல்டில் வச்சு காட்டுறேன். இது சக்கரை கொழுக்கட்டை. அழகாக சக்கரை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மோல்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹8. ஸோ ₹8 இது இவ்வளோ அழகாக வேலை செய்தாங்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடியதெல்லாம் கையை வச்சே நம்ம லேசாக அப்படியே வந்து வலுவலுன்னு ஆக்கிட்டு இட்லி தட்டுக்கு உடனே மாற்றலாம். சொப்பு செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம கையிலே மெதுவாக சுற்றிலும் மெல்லிசாக நடுவில் கொஞ்சம் வந்துட்டு தின்னமாக வைக்கணும். கையில் சொப்பு செய்ய வராது அப்படின்றப்போ வாட்டர் பாட்டில் மூடி, இது வந்து பால் டப்பாவோட மூடி, இந்த மாதிரி ஏதாவது மூடி அல்லது டம்ளருடைய பகுதியை வச்சு கூட நம்ம இதை போல் சொப்புகளை செய்யலாம். செஞ்சுட்டு நடுவில் பூரணத்தை போட்டு நம்ம ரோல் பண்ணிட வேண்டிதான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் எள்ளு பூரணம் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு பூரணமுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக ரோல் பண்ணி வச்சதால் டக்கு டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ முதல்ல உருண்டை கொழுக்கட்டை பார்த்தோம் கையில் செய்கிறது. இப்போ ரெண்டாவது சொப்பு செஞ்சு நம்ம மோதக கொழுக்கட்டை கையிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கையில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, மஞ்சள் பிள்ளையார், அது போல் பிடிச்சிட்டு லைட்டாக டிசைனுக்காக அங்கங்கே அங்கங்கே நம்ம பிடிச்சு விட போகிறோம். அடுத்து வாழை இலை அல்லது கவர் வச்சு நம்ம மடக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவுண்டாக மாவு எடுத்து தட்டிட்டு அந்த நெய்யோ எண்ணெயோ போட்டிருக்கதால ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் நான் வந்துட்டு நட்ஸ் கொழுக்கட்டை வைக்கிறேன். இதை அப்படியே நம்ம மடித்து விட்டுட்டு சுற்றிலும் ஒட்டி விட்டுடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வலுவலுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த கொழுக்கட்டை இருக்கும். இந்த டிசைன் தேவை கிடையாது. நான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக குழந்தைங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிட்ணுன்றதுக்காக டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கொழுக்கட்டையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் டைரெக்டாக இட்லி தட்டுக்கு நம்ம வச்சிடலாம். ஒரு ஒரு கொழுக்கட்டையாக இட்லி தட்டில் லோட் ஆகிட்டே இருக்கு. அந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் பிள்ளையாருக்கு நம்ம படைக்கலாம். ஸோ பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம சாமிக்கு வச்சு கும்புறது உண்டு. நான் பால்கோவா கொழுக்கட்டை வந்து அடிக்கடி செய்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம நவ கொழுக்கட்டைகளில் பால்கோவா கொழுக்கட்டையும் ஒன்று. கையிலே சொப்பு செஞ்சு பால்கோவாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அவிச்சு எடுக்கலாம். இல்லைனா மோல்டில் போட்டு நம்ம சின்னதாக டிசைன் கொடுத்து நம்ம செய்யலாம். இப்போ இந்த மோல்டை ஓப்பன் பண்ணி அப்படியே உல்டாவாக தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை வந்துடும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய மாவை லேசாக கையிலே ட்ரிம் பண்ணி ரோல் பண்ணிடலாம். பார்க்கும்போது நல்ல ஃபினிஷிங்காக வலுவலுன்னு சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த எல்லா கொழுக்கட்டைகளையுமே நம்ம வந்துட்டு சூப்பராக ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே இட்லி தட்டுக்கு மாற்றலாம். குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நடுவில் பள்ளம் விட்டு தேன் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நான் கடைசியாக அந்த தேன் கொழுக்கட்டையை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்கிறேன்.
இப்போ கார கொழுக்கட்டைக்காக கொஞ்சமா கடலைப்பருப்பு, அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி வச்சிருக்கேன், தேங்காய்ச்சில் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். நான் ரொம்ப மிளகாய் போடலை, கொஞ்சம் தான் மாவு, அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஒரே ஒரு சிட்டி அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சாப்பிடும் போது உப்பு, அந்த காரம், அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் கடிபடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இனிப்புக்கு அந்த தேங்காய்ச்சில் வாயில் படும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார கொழுக்கட்டையில் ரெண்டு உருண்டை அளவு செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் இப்போவே 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 10-12 நிமிஷம் வேகட்டும். உப்பு கொழுக்கட்டை, தேன் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை, அது கூட பூர்ண கொழுக்கட்டைகளையும் வச்சு நானே இட்லி பாத்திரத்தை மூடிடுறேன். ஸோ நவ கொழுக்கட்டைகளை முக்கியமான பால் கொழுக்கட்டை இப்போ நம்ம செய்யலாம். சுடுதண்ணியில் பச்சையாக உருட்டி வச்சிருக்கக்கூடிய குட்டி குட்டியான மாவு உருண்டைகளை போட்டலாம். போட்டோன்னே கரையிற மாதிரி தெரியும், ஆனால் மாவு உருண்டை வெந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் மேலே மிதந்து வரும். அந்த டயத்தில் நம்ம உருண்டையெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஏலக்காய், 2 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பரிமாறும் பொழுது கொஞ்சமாக தேங்காய் பால் அல்லது பசும்பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். 10 கொழுக்கட்டைகளையும் பக்காவா ரெடி பண்றதுக்கு 40 மினிட்ஸ் சாலிடா தேவைப்படுது. இன்கேஸ் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா செய்யறதாலயா, அல்லது குவான்டிட்டி கம்மியான்றதாலயா, இல்ல எல்லா பொருட்களையுமே நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனா டக்கு டக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சதாலையான்னு தெரியல. ஸோ நம்ம நினைச்ச டயத்துக்குள்ள முடிக்க முடிஞ்சிச்சு. இன்கேஸ் இந்த ஷூட் மட்டும் பண்ணாம ரெகுலரான ஒரு குக்கிங்கா இருந்துச்சுன்னா மெட்ரோ மெட்ராஸோட இந்த குக்கிங் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ள டெஃபினட்டா முடிஞ்சிருக்கும். இதுவே டைம் அதிகமும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்டா நல்லபடியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. அம்மணி கொழுக்கட்டையை நான் தாளிக்கல, தாளிக்காம வச்சா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, தாளிச்சா பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். தேன் கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியான சொப்புகள் செஞ்சு வச்சிருந்ததுல தேனை ஊற்றிக்கலாம். தேன் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா குழந்தைங்க அப்படியே முழுசு முழுசா வாயில போட்டு மென்று சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அதை சாப்பிடும்போது ஹெல்த்தியான தேனும் அவங்க உடம்புக்கு போய் சேரும். இது கூடவே நம்ம ஒரு குட்டி பானையில் ரொம்ப டேஸ்டாக செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பால் கொழுக்கட்டையும் சேர்த்து நம்ம விநாயகருக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி ஸ்லோகத்தையும் பாடிட்டு இந்த வருஷத்துக்கான விநாயகர் சதுர்த்தியை தீப தூப ஆராதனையோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பாடினாலாம் நாங்கள் கேட்க மாட்டோம்ப்பா, எங்களுக்கு பக்கா மாசா சூப்பர் சிங்கர் மாதிரி பாடணும், அப்போதான் கேட்போன்றவங்க இந்த ஸ்லோகம் பாடுற இந்த சீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் வச்சு சாமி கும்பிடலாம், முக்கியமான பிரசித்தி பெற்ற பொருட்கள் என்ன, கொழுக்கட்டையை ரெண்டா கட் பண்ணி உழுகுல பூர்ண எந்த அளவுக்கு மெர்ஜாயி சூப்பராக வந்திருக்குது, அந்த மாதிரி சீன்ஸை பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அந்த சீனை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ வருஷமா இப்படி தான் பாடிட்டு இருக்கேன், இந்த பிள்ளையார் அப்பா என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடிட்டு இந்த தீப தூப ஆராதனையை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தீப தூப ஆராதனை பிரசாதம் சமர்ப்பணம் ஓம். இந்த திருமந்திரமான 5 கரத்தனையே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். குழந்தையிலேருந்து இதை பாடிட்டு இருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு வெர்ஷனில் பாடினாலுமே பிள்ளையாரப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மழலையா என்னுடைய குரலை கேட்டதுலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் இப்போ கட்ட குரலில் பாடுறது வரைக்கும் அவர் எல்லா குரல்லையுமே இந்த பாடலை என்கிட்டருந்து கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சமான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பாடலோட இந்த அருமையான விநாயகர் சதுர்த்தி அப்போ அவரோட கையில் ஒரு குட்டி கொழுக்கட்டையும் கொடுத்து அவரை நான் உட்கார வச்சுருக்கேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல், எருக்கம், அது கூட பேரிக்காய், தேன், வெத்தலை பாக்கு பழம், பொறி, சக்கரை, கொழுக்கட்டை, நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சிருக்கேன், கரும்பு, கலாக்காய், அரச இலை, அரசங்காய், இது மாதிரி இன்னும் நிறைய விசேஷமான பொருட்கள் நமக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்போ நமக்கு எல்லா இடங்கள்லையுமே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக, முக்கியமாக பருப்பு பூரண மோதகம் வச்சு நம்ம கொழுக்கட்டை வச்சு நம்ம கும்பிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்னென்ன திங்ஸ் வாங்குறது, எவ்வளோ நேரத்தில் இதை குக் பண்ண முடியும், எத்தனை வெரைட்டியெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், எவ்வளோ ஈஸியான வெரைட்டி இருக்குது அப்படின்னு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டில் எரியக்கூடிய இந்த தீப ஒளியானது உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கட்டும். நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த வருஷம் தொடங்குகிற அத்தனை விஷயங்களும் ஜெயமாக முடியட்டும். ஸோ மனமார்ந்த இனிய இனிய நிறைஞ்ச மனசோட ரொம்ப அருமையான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை மெட்ரோ மெட்ராஸின் சார்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஒரு கொழுக்கட்டைகளையா நம்ம கட் பண்ணி உள்ள பூர்ணம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எடுத்தோடனே என்ன கொழுக்கட்டை சிக்கியிருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். செம்ம சாஃப்டாக இருக்குங்க, நைஃப் போகிறதே தெரியல. எடுத்தோடனே சாக்லேட் கொழுக்கட்டை,
சாக்லேட் கொல்கட்டா ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு போல. ஸோ இப்போ அடுத்து பருப்பு போடணும். இப்படியே பார்த்துட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் ரெண்டு நாள் எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து பால்கோவா பூரணம் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.